ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக தற்போது போட்டியிட களமிறங்கியுள்ள வேட்பாளர்களில் டாப் 4 கோடீஸ்வர வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்களுடைய சொத்து மதிப்பை கேட்டால் உங்களுக்கு தலை சுத்துகிற அளவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படும். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதனை தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தற்போது தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி வேட்பாளர்களை அறிவித்து தற்போது தீவிரமான அரசியல் களத்தில் களமிறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த வேட்பாளருக்கு இவர் சளைத்து வரவில்லை அப்படின்றது போல ஒவ்வொரு கட்சியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை களமிறக்கி இந்த தேர்தலுடைய எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்திருக்காங்க. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவங்க சொத்து குறித்த விவரங்கள் கணக்கில் கொள்ளப்படும். அந்த வகையில் தமிழகத்தில் சில வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை பார்த்து சில பேர் மயக்கமே போடுகின்ற அளவுக்கு ரொம்பவே ஆடி போயிருக்காங்க. ஒரு சில வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு முன்பு இருந்ததை விட பல மடங்கு உயர்ந்து இருந்தது. சிலர் நேர்மையாக சொத்து மதிப்பை காட்டினாலும் பலர் சொத்து மதிப்பை மறைத்தும் காட்டியிருக்காங்க. இந்த தேர்தலில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியான அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் இருக்காங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இசக்கி சுப்பையா அவருடைய சொத்து மதிப்பு சுமார் 246,73,00,000 ரூபாயாக இருக்குது. இந்த தேர்தலில் இவங்க தான் அதிக சொத்து வைத்துள்ள டாப் 1 வேட்பாளர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த இடத்தை பிடித்த வேட்பாளர் எதிர்கட்சியான திமுகவை சேர்ந்தவங்க. சென்னை அண்ணா நகரில் போட்டியிடும் எம்எல்ஏ எஸ் மோகனின் சொத்து மதிப்பு 211 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த ஏஎஸ் மோகன் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது இவங்களுடைய சொத்து மதிப்பு சுமார் 170 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது இவங்களுடைய சொத்து மதிப்பு அதிலிருந்து பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கவங்க யார் அப்படின்னா, அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒரு நபர் தான். அதாவது இந்த தேர்தலில் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நபராக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். இவங்களுடைய சொத்து மதிப்பு சுமார் 176 கோடி ரூபாயாக இருக்குது. இவங்க தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்தை பார்த்தீங்கன்னா, அதே மக்கள் நீதி மய்யத்தைச் சேர்ந்த மற்றொரு வேட்பாளர் பிடிச்சிருக்காங்க. சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் மகேந்திரன் அவங்க தான். இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 161 கோடி ரூபாயாக இருக்குது. இவங்க தான் இந்த பட்டியல் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த 4 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான சொத்து மதிப்பை காட்டியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.